சிவா. நம்ம இப்போ வந்து ஆர்ச்சஸ் நேஷனல் பார்க் வந்திருக்கோம். இது வந்து அந்த இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, கேனியன்லேண்ட்ஸ் நேஷனல் பார்க். அது பக்கத்துலேயே தான் இருக்குது இதுவும், பட் ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கம்பேர்ட் டு அந்த பார்க். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதை. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து பேலன்ஸ்ட் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இங்கே செமையாக இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா 3500 டன் கல் ஒரு இதுக்கு மேலே பேலன்ஸ் ஆகி நிற்கிது. ஸோ இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் முன்னாடி இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது இருந்திருக்கு, பட் ஆனால் 1975 அது எரோட் ஆயிருக்கு. ஸோ தேர் ஸ்கேட் தட் இந்த பெரிய கல்லுமே ஒரு கூடிய சீத்தில் எரோஷன் ஆகி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வியூ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கு. ஜெயண்டிகா ஆங்கிளில் பார்த்தா இது வந்து ஒரு பட்டன் மஷ்ரூம் மாதிரியே இருக்குது. இந்த பார்க்கு எதுக்கு ஆர்ச்சஸ்ன்னு பேர் வந்தது இப்போதான் எனக்கு புரியுது. எவ்வளோ ஆர்ச் இருக்குது பாருங்க. இது வந்து டபுள் ஆர்ச்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே சைடில் வந்தீங்கன்னா எல்லா ராக்லேயும் ஒரு ஆர்ச் லைக் ஸ்ட்ரக்சர். அது வந்து நார்த் விண்டோ, சவுத் விண்டோன்னு சொல்லிட்டு இங்கே இந்த சைடு இருக்குது. இங்கேருந்து வியூ கரெக்டாக வரல, பட் நாங்கள் போவோம், ரொம்ப வீடியோ பார்க்குறோம். ஆர்ச்சஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருக்காங்க பாருங்களேன். எல்லாத்துக்கும் காரணம் வாட்டர் தான். ஒரு கல் மாதிரி இருக்கிற இடத்துல வாட்டர் போய் தேங்கி வாட்டர் பெருசாகி, அது பெருசாக்கி ஒரு பாட் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகி அதுதான் ஃபைனலி ஒரு ஆர்ச்சாக கிரியேட் ஆகுது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கில் இதுதான் தேர்ட் லார்ஜஸ்ட் பேர் என்ன ஆர்ச் இன் ஆர்ச்சஸ் நேஷனல் பார்க். ஃபைனலி டபுள் ஆர்ச் கிட்ட வந்தாச்சு. செம்மையாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குறதோட நேரில். வாவ், இது தண்ணி தான் கிரியேட் பண்ணுச்சுன்னா அது ரொம்ப ஆச்சரியக்குரியமான ஒரு விஷயம் தான். எல்லாரும் இந்த கல் மேலே ஏறி போயிருக்காங்க. அங்கே போகலாமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் இருக்கும். என்ன பண்ணலான்னு தெரில. அந்த போர்ட்லேயே போட்டிருக்கு ஏறுறது ஈஸி இறங்குறது கஷ்டம் அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலே போகணுமா இல்லையான்னு கூடிய சீக்கிரத்தில் நமக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு மேலே டாப் வந்துட்டேன்னா சிவா வரலன்ட்டா இங்கேருந்து வியூவை பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குல்ல. நிறைய பேர் இதை ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஆ லுக், இங்கேருந்து பாருங்க ஒரு வியூ. வாவ், சிவா எங்கேயோ கீழே இருக்கா. அல்டிமேட்டாக இந்த 2 ஆர்ச்சையும் முடிச்சுட்டு மேலேயும் நான் போயிட்டேன். சிவா போக முடியல, பட் ஆனால் நான் மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுக்க தான் யாரும் இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சிவா வந்து தூரத்துலேருந்து எடுத்தனால நான் சின்னதாக தெரியுவேன். செம்மையாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், ஒரு அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இப்போ வந்து டெலிகேட் ஆர்ச்னு சொல்லிட்டு ஆர்ச்சஸ் நேஷனல் பார்க் அந்த ஹைக் பண்ண போகிறோம். அது ஆல்மோஸ்ட் 2 to 3 hours ஆகும். 3 miles ரவுண்ட் ட்ரிப். திஸ் ஆர்ச் இஸ் கன்சிடர்ஸ் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்ச். நம்ம அப்படி என்ன தான் இருக்குது அங்கே சன்செட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. ஸோ மேலே போய் 3 hours ஹைக் பண்ணி 2.5 hours ஹைக் பண்ணி வில் ரீச் தேர். சன்செட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வீடியோ போடுவோம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒரு ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இது 1800s யாரோ இங்கே வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட ரேஞ்ச் இன்னமும் அதை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் பாருங்கள், இந்த ஊரில் எவ்வளோ அழகாக அந்த தங்கின வீட்லேருந்து எல்லாத்தையும் நீட்டாக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், டு நாட் என்டர். இதுதான் அந்த ஹார்ஸ்க்கான ஷெட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி மாடெலாம் கட்டி போடுவாங்க அதுக்கான ஷெட்டு, அந்த ரேஞ்ச் வீடு. வா, 1800s மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஈஸியாக நடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இப்போ கீழே தான் இறங்க போகுது. ஆனால் பெரிய பெரிய சூறாவளி எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். இப்படி ஏறணும்னு அது வெளியே போய் அந்த எட்ஜ் அடித்து டாப்பு போகணும் போல். வா, இட்ஸ் கோயிங் டு பி. நம்ம ஊரில் எப்படி பழனி மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க, மேலே ஏறுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் பெரிய ஏற்றம் இருக்குது. என்ன ரெடியா மலை ஏறுறதுக்கு? கவலைப்பட மெதுவாக போகலாம், போலே போலே. சிவா, ஸோ ஹைக்கிங் பண்ணியாச்சு. ஹைக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு மைல் 1.5 மைல் கிட்டே வந்திருக்கோம். நல்ல இன்னும் ஸ்டீப்பாக ஏறியிருக்கோம். ஸோ கோவிடில் நம்ம வந்து 7-8 மந்த்ஸ் எதுவுமே பண்ணல. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப நாள் கழிச்சு பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. சும்மாவே நான் கொஞ்சம் சோம்பேறி. இதில் திடீர்னு ஹைக் பண்ணுவோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பண்ண பண்ண பழகிடுச்சு. ஒரு 1/2 hour 45 minutes கிட்டே மேலே வந்துட்டோம். இப்போது ஐம் ஓகே. ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஏற ஏற ஜாலியாக தான் இருக்குது. இதோட பெரிய மலையே நான் ஏறியிருக்கேன், மவுண்ட் மேலும். ஆனால் இதுக்கே மூச்சு திணறுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 7-8 மந்த்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். அது லாஸ்ட் டைம் 8 மந்த்ஸில் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. போன நவம்பர் பண்ணேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நவம்பர். ஐயோ நாக்கு தள்ளுது அப்படியே. ஸோ எனிவே இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐ திங்க் வில் ரீச் டெலிகேட் ஆர்ச். நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். இங்கேயே சன் நல்லா தெரியுது, பட் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தான் அந்த ஆர்ச்சுக்குள்ளே தெரியும்னு சொல்கிறாங்க. அதனால நல்லா வியூ இருக்குன்றாங்க. எதுவும் தெரியாது. லெட்ஸ் கோ அண்ட் சீ. என்ன சொல்கிறேன்? ஓகே. வந்துடுறா, சீக்கிரம் வந்துடுறா. எங்கே செல்லும் இந்த பாதை? வாவ், வந்தாச்சு. ஃபைனலி we are here. That is called the Delicate Arch. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். லைன்கிட்டே நிற்கிறாங்க டெலிகேட் ஆர்ச்சில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்ம இப்போ தான் 2 மணி நேரம் ஹைக் பண்ணிட்டு வந்தோம். செம்ம டயர்டு. நம்ம ஃபோட்டோலாம் வேணான்னு முடிவு பண்ணி உட்காந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள் சன்செட்டோட வியூ செம்மையாக இருக்குது. வாவ், என்ன சன்செட் ஒரே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்க போலையே. என்னையும் கூட கண்டுக்க மாட்டேற. ஒரு தண்ணி வேணுமா அத்தான்? ஒன்றும் கேட்க மாட்டேறியா? உட்காந்த இடத்துல அப்படியே பிடிச்சி உட்காந்துருக்கியா எவ்வளோ நேரமா? செம்மையாக இருக்குல்ல வியூவே. அப்படியே மெஜஸ்டிக்காக இருக்குது. அப்படியே யா வைப்ரண்ட். அப்படியே இறங்குது. ஆல்மோஸ்ட் இறங்கிருச்சு. ஸ்டார் கேசிங் பண்ண போகிறோமா? தெரியலையே, பார்ப்போம். ஓகே, was this hike worth it? Yeah, of course. வர வரைக்கும் கொஞ்சம் கடியாக தான் இருந்தது. ஏன்னா 1.5 hours ஹைக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் டோட்டலி worth it. சன்செட் பார்த்துட்டு கீழே இருக்கலாம். அப்போ கீழே நம்ம இருட்டிடும் நினைக்கிறோம். நம்ம வீடியோ முடியாது. ஆமாம், ஸோ இருட்டிடும் நினைக்கிறோம். நாங்கள் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ பாய்.